நேற்றைய மனிதன் காடுகளில் விலங்குடன் விலங்காக வாழ்ந்திருந்தான். அவன் சிந்தித்தபோது விஞ்ஞானம் பிறந்தது, வளர்ந்தது. அவன் கற்பனைகளும் கனவுகளும் நனவாயின. இன்றைய மனிதன் மண்ணுக்கும் விண்ணுக்கும் பாலம் அமைத்து நிலவில் குடியேறவும் வழிவகுத்து விட்டான். செயற்கை முறையில் மனிதனை உற்பத்தி செய்யவும் இன்றைய மனிதனால் முடிகிறது. நாளை மனிதன் மரணத்தையும் வென்று என்றென்றும் வாழ நினைக்கலாம். அவன் மரணத்தை வெல்லும் ஆராய்ச்சியில் பல விபரீதங்களை சந்திக்கலாம் என்னும் கற்பனையே இந்த திரைப்படம். மாநில செய்திகள். கடந்த 20 ஆண்டுகளாக உலகையே அச்சுறுத்திக் கொண்டிருந்த கொடிய எய்ட்ஸ் நோய்க்கு மருந்து கண்டுபிடித்த இந்திய டாக்டர் சங்கருக்கு இந்த ஆண்டின் நோபல் பரிசு கிடைத்துள்ளது. இந்த நோயை பரப்பும் கிருமியை கூட கண்டுபிடிக்க முடியாம உலக விஞ்ஞானிகள் திணறிட்டு இருக்கும் போது டாக்டர் சங்கரோட இந்த சாதனையால உலகமே, அதுக்காக நாம நன்றி செலுத்த கடமைப்பட்டு. டாக்டர் சங்கர் இந்த விஞ்ஞான உலகத்துல பல புரட்சிகளை பண்ணிருக்காரு, உங்களுக்கு எல்லாம் தெரியும். அவரோட எல்லா விஞ்ஞான கண்டுபிடிப்புமே மனிதனோட வளர்ச்சிக்கு பயன்படுமே தவிர அழிவுக்கு பயன்படாது. இந்த நாட்டை விட்டு விஞ்ஞானிகளும் மேதைகளும் வெளிநாட்டுக்கு போகிறப்போ இந்த மண்ணை விட்டே போக வரும்போது டாக்டர் சங்கர் இப்ப உங்ககிட்ட பேசுவார். உங்கள் அன்புக்கும் பாராட்டுகளுக்கும் நன்றி. எனக்கு இரு கரங்கள் போல் உதவி கொண்டிருக்கும் டாக்டர் காந்த், டாக்டர் ரமேஷ் ஆகியோரின் கடுமையான உழைப்பும் இதற்கு காரணம். நான் ஒரு புதுசு ஆராய்ச்சியில் ஈடுபட்டிருக்கேன், அதை பத்தி இப்ப நான் சொல்ல போறதில்லை. ஆனா அந்த ஆராய்ச்சி மனுஷன் தோண்ட நாளிலிருந்து பதில் கண்டுபிடிக்க முடியாம திணறிக்கிட்டு இருக்கிற மாபெரும் கேள்விக்கு பதில் அமைய போறது நிச்சயம். அதுக்கப்புறம் விஞ்ஞான துறையில கேள்விக்குறியா இருக்கிற இந்தியா ஆச்சரியக்குறியா மாறப்போகுது. வெற்றி நிச்சயம். அந்த வெற்றி செய்தியோட உங்களை கூடிய சீக்கிரம் சந்திக்கிறேன். டாக்டர், உங்களுக்கு நடந்த பாராட்டு விழாவில் ஏதோ புது ஆராய்ச்சியில் ஈடுபட்டு இருக்கிறதா சொன்னீங்களே, அந்த ஆராய்ச்சி என்னன்னு எனக்கும் தெரியும் டாக்டர். சொல்லுங்களே பாப்போம். இதயமே இல்லாத மனிதனும் உருவாக்க போறீங்க, அதான் கரெக்ட். தேவையே இல்லை. இதயமே இல்லாதவங்க நிறைய பேர் அந்த நாட்டில் இருக்காங்க. உங்க கற்பனை கெட்டாத ஒரு மகத்தான ஆராய்ச்சியில் நான் ஈடுபட்டு இருக்கேன். எங்க ஆவலை தூண்டுறீங்களே தவிர என்னன்னு சொல்ல மாட்டேங்கிறீங்களே டாக்டர். டாக்டர் ரமேஷ், மனுஷனுடைய வாழ்க்கை எங்க போய் முடியுது? மரணத்துல. அந்த மரணத்தையே ஜெயிச்சுட்டா என்ன பேசாம நின்னுட்டீங்க? சாவை ஜெயிக்க முடியுமா டாக்டர்? மனுஷன் சாவுக்கு என்ன காரணம்? ஓல்ட் ஏஜ், அதாவது முதுமை, அப்புறம் வியாதி, விபத்து. இந்த மூணு மனுஷன் உடம்புல இருக்க செல்களை அழிச்சிடுது. கரெக்ட். அந்த மூணு தான் உடம்புல உள்ள செல்களை அழிச்சிடுது. பட் டாக்டர், பிறக்கிறதெல்லாம் அழியணும்ன்றது தானே இயற்கை? அப்கோர்ஸ். ஆனா நான் கண்டுபிடிக்க போற மருந்த மனுஷன் செத்து 2 மணி நேரத்துக்குள்ள அந்த பிரேதத்துல கொஞ்சம் கொஞ்சமா ஏத்தினா செத்து போன சிலர்களுக்கு சிறுக சிறுக புத்துயிர் கிடைக்கும், போன உயிர் திரும்பி வரும். அப்புறம் சாதாரண மனிதன் சாகாத மனிதன் ஆயிடுவான். அவன் தான் நாளைய மனிதன். Thank you.
சுத்தமான ரத்தம். இதுல நான் கண்டுபிடிச்ச மருந்தை கலக்க போறேன், ரியாக்ஷனை கவனிங்க. Now it is pure blood. இந்த மருந்தை செத்து போன மனுஷோட பிரேதத்துல செலுத்தி டெஸ்ட் பண்ணிட்டோம்னா நமக்கு முழுவெத்தி கிடைச்சிடும். டாக்டர், இந்த ஆராய்ச்சியில மட்டும் நாம ஜெயிச்சிட்டா இந்த உலகத்துக்கே நாம தான் கடவுள். இப்போ பிரேதம் தேவை. நாம பிரேதத்துக்கு உயிர் கொடுத்தா அவன் எவ்வளவு நான் உயிரோட இருப்பான் டாக்டர்? அவனை சாகடிக்கவே முடியாது. He will live forever. ஜான், ஒரு அனாதை. இவன் செத்து ஒரு மணி நேரம் ஆகுது. அதிசயப்படாங்க, விஞ்ஞான உலகமே ஆச்சரியப்பட போகுது.
மிளகு புடிச்சு போறான மிளகு பஜ்ஜிய கடிச்சு போடா சேர்த்து ஜோரா ஏத்து போத மீறி போயிட்டா பிராண்ட மாத்தி போட்டுட்டு போத தெளிய முன்ன வாடி வயசு பொண்ணு காம சும்மவாம மதுவுல பல தின்னு சிறுக்கிட்டு பிடிச்சிக்கு காரணான மழக பற்றிய கழிச்சிக்கு Thank you.
கமாண்டியர் சீக்கிரம், எவ்வளவு நேரம் வா வெளியே. கொடூரமான முறையில் கொலை செய்யப்பட்டிருக்காங்க. சிட்டி பார்டர்ஸ், ஏர்போர்ட், ரயில்வே ஸ்டேஷன், பஸ் ஸ்டாப் எல்லாத்தையும் இமிடியட் அலர்ட் பண்ண சொல்லுங்க. எஸ் சந்தேகம் படி முடிய யார் இருந்தாலும் சரி இமிடியட் அரெஸ்ட் பண்ண சொல்லுங்க. மக்களுக்கு ஒரு எச்சரிக்கை. கடந்த இரண்டு நாட்களாக சென்னை மாநகரில் ஆங்காங்கே பொதுமக்கள் சிலர் மர்மமான முறையில் கொடூரமாக கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். சிலரது சடலங்கள் அடையாளம் தெரியாதபடி சிதைக்கப்பட்டிருக்கிறது. இந்த கொலைக்கான காரணத்தையும் கொலையாளிகளையும் விரைவில் கண்டுபிடிப்பதற்கான முயற்சிகளில் போலீசார் தீவிரமாக ஈடுபட்டிருக்கிறார்கள். இந்த படுகொலைகள் மிகவும் கவலை அளித்திருப்பதாக இன்று சட்டப்பேரவையில் தமிழக முதல்வர் தெரிவித்தார். மேலும் நகர காவல்துறை கமிஷனர் தலைமையின் கீழ் விசேஷ போலீஸ் படை அமைக்கப்பட்டிருப்பதாக முதல்வர் தெரிவித்தார். ஆண் பெண் குழந்தை என்றும் பாராமல் சிறிதும் மனிதாபிமானமற்ற முறையில் இந்த படுகொலைகளை செய்து கொண்டிருப்பவன் ஒரு மனநோயாளியாக இருக்க வேண்டும் என்று போலீசார் கருதுகின்றனர். காணாமல் போனவர்களை பற்றிய விவரங்களை அருகில் உள்ள காவல் நிலையத்தில் அவ்வப்போது பதிந்துவிட வேண்டும் என்றும் காவல்துறை செய்திக்குறிப்பு ஒன்று பொதுமக்களை கேட்டுக் கொண்டுள்ளது. இன்னைக்கு Oh!
Thank you.
ஆபரேஷன் தியேட்டர் எடுத்துட்டு போங்க. உள்ள யாரையும் அலோ பண்ண வேண்டாம். நான் உடனே வரேன். நல்ல வேலை இவன் நம்மகிட்டே வந்து சேர்ந்தான். இல்லனா நம்ம நிலைமை ரொம்ப மோசமா இருக்கும். 28 குண்டுகள் தொலைச்சோ இவன் எதை என்ன ஏங்கிக்கிட்டே இருக்கேன். டாக்டர் ரியலி உண்டா? இவனுடைய தசைகள் நரம்புகள்லாம் வித்தியாசம் மாறிக்கிறது தெரிஞ்சிய. நாம கொடுத்த மருந்துகள் உங்களே பாதிச்சிருக்கு. இந்த ஆராய்ச்சி இவன் உடம்பையும் உயிரையும் பொறுத்த வரைக்கும் சக்சஸ் தான். இருந்தாலும் இவனை போலீஸ்க்கு ஒப்படைக்காம காப்பாத்தி கொஞ்ச நாளைக்கு அப்சர்வ் பண்ணணும். மனுஷங்கிறது உடம்பு மூளையும் சேர்ந்ததுதான். நீங்க உடம்ப பத்தி பேசுறீங்களே தவிர அவன் மூளையோட நிலைமையை பத்தி யோசிக்கவே மாட்டேங்கிறீங்க. டாக்டர் லுக் அட் தி கண்டிஷன் ஆஃப் ஹிஸ் பிரெயின். மூளையோட செல்கள் எல்லாம் தீவிரமாயிருச்சு. கட்டுப்பாடு இல்லாத மிருகத்தன்மை அவனுக்கு ஏற்பட்டிருக்கு. பரிசோதனைன்ற பேர்ல நாம நடத்துற இந்த பைத்தியக்காரத்தனத்தை நிறுத்துறோம். டாக்டர் இவனை சாவடிச்சிருங்க. ஃபார் ஹெவன் சேக் ப்ளீஸ் ஸ்டாப் எவ்ரிதிங். காப்பாற்ற முடியல. அவன் உடம்புல 28 குண்டு பாய்ச்சிருக்கு. டாக்டர் இவனை மாதிரி ஒரு மனுஷன் நான் பார்த்ததே இல்லை. அவனை அடிச்சு பிடிச்சு அவனை அரெஸ்ட் பண்ணி கார்ல ஏத்த போது கூட சுய நினைவே இல்ல. திடீர்னு கை வழங்க உடச்சுக்கிட்டு காரை நொறுக்கி எல்லாரையும் தாக்க ஆரம்பிச்சா. அதனாலதான் அவனை சுட்டுட்டீங்க. உங்க கடை முடிஞ்சு போச்சு. போஸ்ட்மார்ட்டம் செஞ்சு ரிப்போர்ட் அனுப்பிச்சிட்டா எங்க கடையும் முடிஞ்சு போயிடும். பட் அவன் பிளட் குரூப் டிஷ்யூஸ் எல்லாம் வித்தியாசமா இருக்கு. சோ இட் டு டேக் எத்தனை நாள் ஆகும்? ஒரு வாரம் ஆகலாம். நானே ரிப்போர்ட் அனுப்புறேன். தேங்க்யூ டாக்டர். டாக்டர் புதுசா ரிசர்ச் ஆரம்பிச்சிருக்கீங்களா? அது எவ்வளவு தூரம் போயிருக்கு? இன்ஸ்பெக்டர் திருடனோ கொலகாரனோ கிடைக்கலன்னா எவரையால் புடிச்சு உள்ள போட்டு கேஸ் முடிக்கிற மாதிரி இல்ல இந்த ஆராய்ச்சி. ஐ அம் சாரி டாக்டர், நாங்க அப்படி இல்ல. உண்மையான திருடனும் உண்மையான கொலகாரன் தான் பிடிப்போம். வரேன். ஆமா, இந்த 10 மாடியிலையும் ஆராய்ச்சி பண்றீங்க? இல்ல, மேல 8 ஃபுளோர்ல ஆராய்ச்சியும் கீழே 2 ஃபுளோர்ல ஆஸ்பத்திரி நடக்குது. அப்படி என்ன ஆராய்ச்சி பண்றீங்க? மனுஷ ரத்தத்தை குரங்கு கொடுத்து குரங்கு ரத்தத்தை மனுஷனுக்கு கொடுத்தா என்ன ஆகுன்னு தான் ஆராய்ச்சி பண்றோம். அப்போ குரங்கு லஞ்சம் வாங்கும், மனுஷன் பெயின் பார்ப்பான். இது எப்படி என்னோட ஆராய்ச்சி? ஏய் தாடி, உன்னை அரெஸ்ட் பண்ண போறேன். என்ன கல்யாணம் ஆச்சுல, பார்ட்டி குடுத்தியாட? அதுவா? அவளே நைட்ல சாப்பிட முடியாம கஷ்டப்பட்டுட்டு இருக்கா. அதெல்லாம் ஒண்ணு இல்லடா, நான் கல்யாணம் ஆகி இன்னும் பிரம்மச்சாரி தான். ஏன் பார்ட்டி இடம் கொடுக்கலையா? அப்படி எல்லாம் ஒண்ணு இல்ல, எனக்கு ரிசர்ச்சுக்கே டைம் சரியா இருக்கு. வருமாப்பிள, வீட்லயும் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணு, அப்பதான் குடும்பம் குது கலவா இருக்கும். உங்க ரெண்டு பேரோட பேசிட்டு இருந்தேன், எனக்கு பைத்தியம் தான் பிடிக்கும், எனக்கு நிறைய வேலை இருக்கு, நான் வரேன். டேய் ஐயோ, உன் பாட்டி வருது, ரொம்ப கோமா வருது. ஐயோ, மூணு நாள் ஆச்சு பார்த்து நான் தொலைஞ்சேன். கண்டிப்பா அடி விழும் போல் இருக்கு, நீ போய் வாங்கிக்க. முதல் உதவி நான் அனுப்புறேன். முதல்ல இந்த போலீஸ் வேலையை நான் ரிசைன் பண்ண போறேன். இனிமே எப்போதும் உங்களுடைய இருக்க போறேன். எனக்கு யார் முக்கியம்? நீதான் முக்கியம். எனக்கு இந்த வேலை தேவையில்லை. அன்னைக்கு நான் வரேன்னு சொன்னேன், திடீர்னு பிரைம் மினிஸ்டர் வந்துட்டார், என்ன தூக்கி பந்தோபஸ்ல போட்டாங்க. நான் என்ன பண்றது? நேத்து வரேன்னு சொன்னேன். கொலை, ஊரெல்லாம் கொலை, அந்த கொலைகாரன் எப்படி? யோ, இதே கதையா 6 மாசமா கொஞ்சம் கூட மாத்தாத எப்படி அவனால சொல்ல முடியுது? இந்த பாரியா, இதான் லாஸ்ட் வார்னிங். ஆஸ்பத்திரிக்குள்ள அடி தடிக்கலாட்டா. சின்ன டாக்டர், பெரிய டாக்டர், ஸ்ட்ரக்சர், தலைன், பொலமி. நான் வெளிய வெயிட் பண்றேன், 5 நிமிஷத்துல போ. ஏய் பிரீத்தி, காய் ஒண்ணு இல்லையே? ஓகே, அப்பாடி. ஏயா, அடி வாட பார்த்தது இல்ல? அகிம்சா வாதிய. பிரீத்தி, பிரீத்தி, கபர், என்ன பத்தி நீ என்னதான் நினைச்சிட்டு இருக்க? நான் எப்போதும் டியூட்டி டியூட்டின்னு உன்னை கவனிக்கிறது இல்லை தானே? நேத்து கூட டியூட்டி விஷயமா கோத்தகிரி போயிருந்தேன், அங்க என் கையெல்லாம் உள்ள குத்த, உனக்காக இதை பறிச்சுக்கிட்டு வந்தேன். அதை விடுங்க, அப்பா 10ஆம் தேதி நம்ம நிச்சயதார்த்தத்துக்கு லண்டன்ல இருந்து வராரு. அப்படியா? சொல்றதுக்கு தான் நான் 3 நாளா உங்களை தேடிட்டு வரேன். அதான் வந்துட்டேனே. இது பாருங்க, அப்பா கொஞ்சம் கூட நேரம் தவறாதவர்.
பத்தாம் தேதி சாயங்காலம் கரெக்ட் 6 மணிக்கு நீங்க அவரை மீட் பண்ணும் அவ்வளவுதான் சொல்லிட்டேன். வந்துட்டா போச்சு. அது மட்டும் இல்ல, உங்களுக்காக 2 நாள் லீவ்ல எழுதி வச்சிருக்கேன், அதையும் சைன் பண்ணி ஆபீஸ்ல கொடுத்துருங்க. சரி கொடுத்துறேன். சோலை பூக்களே நாங்கள் ஊர் கோலமா, நீங்கள் தூங்காமலே காவல் அஞ்சுகத்தின் அங்கம் என்ன கைகள் மிகவும் ஒன்றுபட்ட நெஞ்சில் இன்று பொங்கும் இன்பம் கங்கை போல ஊருமோ பாலோடு ஊரும் வேகம் போதே. நாடகம் ஆசை பொங்கும் போது அரங்கேற்றமாகிடும். ஆதாரமா நீயும் வாயந்தன் ஜீவனே, இடங்காலே நானும் மாறுவேன், இடங்காலே மூஞ்ச நாடுவான் நான் ஆடுவேன் பூந்தன் மடி மீதிலே. Thank you.
என்ன உன் மேரேஜ் லைஃப்லாம் எப்படி இருக்கு? விசேஷம் ஏதாவது உண்டா? ஆட நீ வேற. என் வீட்டுல கட்டில் சத்தத்தையே காணோம், நீ என்னடா தொட்டில் சத்தம் வரைக்கும் போயிட்ட. அவர்தான் ஆராய்ச்சி ஆராய்ச்சின்னு எப்ப பார்த்தாலும் ஹாஸ்பிட்டல்ல இருக்காரு. பொடி ஃபூன், தப்ப உண்மையிலதான். இந்த காலத்து பொண்ணுங்க தனக்கு புருஷனா வர போறவன் சரியா இருக்கானான்னு ட்ரையல் பார்த்ததுக்கு அப்புறம் தான் மேரேஜுக்கே சம்மதிக்கிறாங்க. நீ என்னடா இன்னும் 1990s இருக்க. நீ பேப்பர் பாத்தியா? உன் புருஷன மாதிரியேதான் ஒருத்த அமெரிக்காவில வீட்டை மறந்துட்டு வேலை வேலைன்னு அலைஞ்சுக்கிட்டே இருந்தானா? பொறுத்து பொறுத்து பார்த்தா அவன் பொண்டாட்டி அவனை கடத்திக்கிட்டு போய் கற்பழிச்சுட்டாளா? ஹே, குட் ஐடியா. நான் கூட இதை ஃபாலோ பண்ணலாம் நினைக்கிறேன். ஆல் தி பெஸ்ட். பை. ஓகே. உனக்கு என்னப்பா, அரை நேரம் லீவ் போட்டு ஜாலியா வருங்கால மாமனார பாக்க கிளம்பிட்டா? அதுக்கு என்னப்பா? ஏன்பா அப்படி கேட்க மாட்டா? லட்சணமா ஒரு லவ்வர அவங்க அப்பா எப்ப பாக்க போற? ஓகேன்னு சொல்ற. அப்புறம் என்ன கல்யாணம் தான் என்னையும் சொல்லு. ரெண்டு பொண்ணை காதலிச்சா லோ 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 லோன்னு அலைஞ்சா என்ன பண்ண என்ன பிரயோஜனம்? என்னடா சொல்ற, புரியும்படியா சொல்ற? முதல் முதல்ல வனிதான் ஒரு இங்கிலீஷ் டீச்சரா லவ் பண்ண. அவ ஸ்கூல்ல இங்கிலீஷ் டீச்சரா இருந்தா, அதனால அவகிட்ட இங்கிலீஷ்ல லவ் லெட்டர் எழுதி கொடுத்தேன். அவன் லெட்டர் படிச்சு பார்த்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக் எல்லாம் திருத்தி 110 marks போட்டு சரியில்லைன்னுட்டான். இன்ஸ்பெக்டர் விஜய், திஸ் இஸ் போலீஸ் கண்ட்ரோல் ரூம். ரெட் ஹோட்டல்ல சில ரவுடிங்க புடிச்சு தகராறு பண்றாங்கன்னு கம்ப்ளைண்ட் வந்து, உடனே அங்க போய் அவங்களை அரெஸ்ட் பண்ணுங்க. ஓவர். வண்டியை ரெட் ஹோட்டலுக்கு திருப்பி. அரை நாள் நம்ம சொந்த வேலையை பார்க்க விட மாட்டானுங்களே. நாம யாருன்னு தெரிஞ்சிருந்து வந்திருக்கானே. போலீஸுப்பா, விருந்து கொடுத்துருவா. கொடுத்துருவா பெரிய போலீஸ், கூச்சா போலீஸ் நம்ம இடத்துக்கு வந்திருக்கீங்க. மது இருக்கு, மாது இருக்கு, எது வேணும்? நான் காந்தியவாதி, பிராண்டி விஸ்கி எல்லாம் சாப்பிடறது இல்ல. நல்ல சிகரெட் ஒன்று பார்த்து விடுங்க. சாரி சார், ஐ எம் ஆன் டியூட்டி. யூ ஆர் மை பாஸ், ஐ வில் ஓபே யுவர் ஆர்டர். போய் போலீஸ் வேணும் வர சொல்லு. நீங்க பாருங்க, முடியலன்னா என்ன கூப்பிடுங்க. கண்ட்ரோல் ரூம். யாரு? ரீட்டாவா? என் காதல் வானத்து நம்பிக்கை நிலா, என் பாலைவனத்தில் பூத்திருக்கும் புது ரோஜா. அடிபட்ட உங்களை போலீஸ் ஸ்டேஷன்ல சேர்த்ததுக்கு எங்களுக்கு தெரியாது. நாங்க என்ன பொறுப்பு இல்லாதவங்க? Thank you.
தெரியாதா ரேட்டா, உன் பார்வையின் குளுமையிலும் உன் பேச்சின் இனிமையிலும் உன் காதலை நான் அறிந்து கொண்டேன். இப்பொழுது நான் அறிய வேண்டியதெல்லாம் ஒன்றுதான், எப்ப நம்ம கல்யாணத்துக்கு பர்மிஷன் வாங்க போற? நீ யாருக்கிட்ட கேட்கணும்? புருஷனா? போலீஸ் போலீஸ் கோட் நம்பர் 201 ஸ்பீக்கிங். இங்க சண்டை நடக்குது, பீச் ரோட்ல இருக்கிற ரெட் ஃபிட் கிளப்ல சண்டை நடக்குது. அஞ்சாறு வேன்ல போலீஸ் உடனே அனுப்புங்க. குய் இருந்தாலும் நீ ரொம்ப அழகா இருக்கிற, உன்னை ரொம்ப பிடிச்சு. நீ என் பொண்ண கல்யாணம் பண்ணிக்கணும், ஒரு கண்டிஷன் சொல்லுங்க மாமா. என்ன கண்டிஷனா இருந்தாலும் சரி, பிரீத்திக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். உங்களுக்காக கொடுத்த அரை மணி நேரம் திருந்து போச்சு, மேற்கொண்டு அரை மணி நேரம் ஆயிப்போச்சு. உங்க கல்யாணத்துக்கு நான் இனிமே டைம் கொடுக்கணும்னு 6 வருஷம் ஆகும். அதனால முடிஞ்சா இப்ப முதல மாத்திக்கங்க.
ஒரே பிரசவத்துல 9 குழந்தை பிறந்தரும். சரி பேசுறடி, சரி விஷயம். இப்ப நான் எதுக்கு உங்களுக்கு போன் பண்ண தெரியுமா? உங்க கல்யாணத்துக்கு நாங்க விருந்து கொடுக்கறோம். அப்படி கூட்டிட்டு வந்துடுறேன். ஓகே. விஜய், என் பேர் ரோசி. நான் உங்க ஃபேன். நான் உங்களுக்கு என்ன தெரியும்? ஒண்ணுல்ல, உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? கட்ட பிரம்மச்சாரிங்க. பாட்டி கொடுக்க அவ வீட்டு கூப்பிட்டு இருக்கா. நீங்க கண்டிப்பா 8 மணிக்கு இங்க வந்துடணும். அவ வந்துருவா, அவளுக்கு ஒரு பெரிய பார்ட்டி அரேஞ்ச் பண்ணும். நம்ம ரெண்டு ஷாப்பிங் போடல. ஐயோ வேணாம் வேணாம், நீங்க நீங்க அந்த ரூம்ல போய் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. நான் ஷாப்பிங் போயிட்டு வந்து அவளை எழுப்புறேன். ஓகே, சீ டார்லிங்.
சொல்றத கேளு ஜான். இப்ப என் கையில துப்பாக்கி இருக்க விளையாடாத பிளீஸ். கதவை திறந்து என்ன நல்லா உத்து பாரு ஜான். சாக கலந்த உன்ன வாழ வச்ச டாக்டர்ல நானும் ஒருத்தன் ஜான். ஜான் பிளீஸ். Oh,
என்ன சொல்லு பிரீத்தி சொல்லு. வண்டியில் உட்கார் 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 சொல்லு. யாரையாவது கொலை செஞ்சிருப்பானோ? இவனைத்தான் யாரோ கொலை செய்ய முயற்சி பண்றாங்க. துப்பாக்கி குண்டு பாஞ்ச அறிகுறி எல்லாம் இருக்கு. ஹலோ டாக்டர் சங்கர், இன்ஸ்பெக்டர் விஜய் உங்களுக்காக வெயிட் பண்றாரு. ராஜினாமா செஞ்சிட்டு போயிருக்காரு. அப்படி இருக்கும்போது உங்க ரெண்டு பேருக்குள்ள மனவரத்தம் ஏற்பட்டிருக்கலாம் இல்லையா? அது மட்டும் இல்ல, டாக்டர் காந்துக்கு எந்த விரோதிகளும் கிடையாது. அதனாலதான் எங்க டிபார்ட்மெண்ட்ல உங்களையும் சந்தேகப்படுறோம். அப்போ இந்த கொலையை நான் தான் செஞ்சிருப்பேன் நினைக்கிறீங்களா? நோ 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 நோ, ஆதாரம் இல்லாம எந்த முடிவுக்கு நான் வர தயாரில்லை. அதுவே டாக்டர், ஜானோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் என்னாச்சு?
அது ரெண்டு மூணு நாள் அனுப்பிச்சிடுறேன். பட் ஒன் திங் டாக்டர், கொலைகாரனையும் கொலைக்கான காரணத்தையும் நிச்சயம் கண்டுபிடிப்பேன். என்ன சொல்றீங்க டாக்டர், நம்ம காந்த ஜான் கொலை பண்ணிட்டானா? காந்த் ஏற்கனவே சொல்லியிருக்கான், தயவு செஞ்சு அவனை கொண்டுடுங்க. ரமேஷ், வீணா மனசை போட்டு குழப்பிக்காது. சில நஷ்டத்தை பார்த்தா நிறைய லாபங்கள் கிடைக்காமலே போயிடும். நியாயம், தர்மம், நீதி, பாசம் இதுக்கெல்லாம் விஞ்ஞானத்துல இடமே இல்லை. டாக்டர் பிளீஸ், தயவு செஞ்சு நான் சொல்றது கிடைஞ்ச நடந்த கொலைகளுக்கெல்லாம் நாம தான் காரணம்னு போலீஸ் கண்டுபிடிக்கிறதுனால அவனை கொண்டுடுவோம். போலீஸ் சந்தேகம் தீர்ந்ததுக்கு அப்புறம் நம்ம ஆராய்ச்சி இன்னொரு பேஷண்ட் கிட்ட வச்சுக்கலாம். பிளீஸ் டாக்டர், இதுக்கு நீங்க சம்மதிச்சு தான் ஆகணும். அதுக்கு வேண்டிய மருந்த உடனே கண்டுபிடிக்கிறேன். என்னடா சொல்ற, புரியும்படியா சொல்ற? புரியும்படியா சொல்றானா? எடுத்து நீங்க அவன் சொல்லி கூட்டு வந்தீங்கள பிட்பாக்கெட்டு குசால, அவன் உண்மையிலேயே குசாலந்தாளா? அவனுக்கு எட்டு அக்கா தங்கச்சிங்களோ பன்னெண்டு புள்ள குட்டிகளா? அவன் எப்பவாவது ஒரு தடவை தான் பிட்பாக்கெட் அடிப்பாளா? அதுலயும் சில நேரங்கள்ல எம்டி பஸ் அவசருமா? அதுக்கு என்னப்போ? எப்பவுமே கால் வயிறு அரை வயிறுனா எல்லாரும் சாப்பிடுவாங்களா அவங்க குடும்பத்துல? ரெண்டு நாளா உள்ள இருந்தால எல்லாரும் பட்னியா இருந்தாங்கன்னு ஓல அழுதா. என்கிட்ட இருந்த கொஞ்சம் சில்லறையை கொடுத்து அனுப்பிச்சு ரிலீஸ் பண்ணிட்டேன். வீட்டுக்கு ஆரம்பிச்சிட்டீங்க? அறிவு இருக்காடா உனக்கு? காடு, சமூக சேவை செய்யறவனுக்குலாம் இந்த ஆபீஸ்ல என்னடா வேலை? டேய், உனக்கு நான் மெமோ கொடுக்க போறேன், முதல்ல போட போட. அந்த காலத்துல புத்தர் இயேசு காந்திக்கெல்லாம் கூட இந்த ட்ரபிள்ஸ் வந்திருக்கு. இந்த கொலக்கேசம் மட்டுமாவது நான் கண்டுபிடிக்க போட. ராஜ்கர் ஹலோ விஜய், டாக்டர் காந்த் அவருடைய வைஃப் மர்டர் கேஸ்ல கைரேகை ரிப்போர்ட் ரெடியா இருக்கு. பல கொலைகளை செஞ்சு சிட்டியே கலக்கிட்டு இருந்த ஒருத்தர் நீங்க அரெஸ்ட் பண்ணீங்க, அந்த ஆளோட கைரேகையும் டாக்டர் காந்தையும் அவர் மனைவியை கொன்னவனோட கைரேகையும் ஒன்னா? நோ நோ, அந்த ஆளு தான் செத்து போயிட்டானே. அதான் எனக்கு ஆச்சரியமா இருக்கு. ஆனா அந்த ரேகை தான் இந்த ரேகைங்கிறதுல எனக்கு கொஞ்சம் கூட சந்தேகமே இல்லை. விஜய், இன்னொரு விஷயம், டாக்டர் சங்கர் இறந்து போன அந்த பயங்கரவாதியோட டெட் பாடிய தன்னுடைய ஆராய்ச்சிக்கு வேணும்னு மேலிடத்துக்கு எழுதி கேட்டிருக்காரு. நான் ஒரு புதுசு ஆராய்ச்சியில் ஈடுபட்டு இருக்கேன், அதை பத்தி இப்ப நான் சொல்ல போறதில்ல. அவன் பிளட் குரூப், டிஷ்யூஸ் எல்லாம் வித்தியாசமா இருக்கு. சோ இட் டு டேக்ஸ் எத்தனை நாள் ஆகும்? ஒரு வாரம் ஆகலாம். நானே ரிப்போர்ட் அனுப்புறேன். மருந்து கிடைச்சிட்டேன்.
டாக்டர் சங்கர், விஜய் பேசுறேன். எஸ் ஜானோட பாடிய உடனடியா ஒப்படைக்க முடியா? மேலிடத்திலிருந்து ஆர்டர் வாங்கிட்டேன். நான் இப்ப அங்க வந்தா எங்கிட்ட அந்த பாடியை ஒப்படைப்பீங்களா? ஓகே, நீங்க எப்ப வேணா வந்து எடுத்துட்டு போலாம். தேங்க்யூ டாக்டர். நீங்க உடனே அந்த ஜானுக்கு TS2 அந்த இன்ஜெக்ஷன் போடுறீங்க. ஓகே, நம்ம இறந்துருவான். ஏன்னா இம்மீடியட்டா அவன் பாடிய போலீஸ் கண்ட்ரோல் பண்ணிடணும். எனக்கு இருந்த ஒரே ஃப்ரெண்ட் அவதான். அவளுக்கு இப்படி நடந்திருக்கவே கூடாது. இந்த கொலைக்கான காரணத்தையும் அந்த கொலைகாரனையும் நானே கண்டுபிடிக்கணும். அப்பதான் என் மனசு காரணம் கிடைக்கும். எனக்கு என்னவோ அந்த ஹாஸ்பிட்டல் டாக்டர்ஸ் மேலதான் சந்தேகமா இருக்கு. ஏன்னா ஸ்ரீ சொல்லுவா, அவ ஹஸ்பண்ட் எப்ப பார்த்தாலும் ஆராய்ச்சி ஆராய்ச்சின்னு சொல்லி 24 hours ஹாஸ்பிட்டல்ல தான் இருப்பாரா. திடீர்னு அந்த டாக்டர்ஸ்குள்ள ஆராய்ச்சி பத்தி தகராறாயி காந்தே வேலையை விட்டு ரிசைன் பண்ணிட்டு வந்துட்டார். எஸ் அன்னைக்கு தான் இந்த கொலையை நடந்திருக்கு. என் சோக கதை சொல்லி ஆறுதல் தரலாம்னு இங்க வந்தேன். நீங்க என்ன ரொம்ப சோகமாக்கிட்டீங்க. உங்களுக்கு என்னாச்சு? உங்க ஆள் என்னடா, நான் வேலையில இருக்கும்போது வேலையை செய்யறதில்ல, கோமாளித்தனமா நடந்துக்கிறேன்னு சொல்லி ரிப்போர்ட் புக்ல எழுதிட்டாரு. என் திறமையை பத்தி இவங்க எல்லாருக்கும் தெரியற மாதிரி சாதனை புரிஞ்சுட்டு நீங்களாச்சு உங்க வேலையை மாச்சுன்னு விட்டுட்டு வந்துடலாமான் இருக்கேன். சிஸ்டர், நமக்கு சரியான சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு. உடனே கிளம்புங்க, நேரம் ஆராய்ச்சி கூடத்துக்கு போய் சோதனை போட்டு கொலைக்கான தடயத்தை கண்டுபிடிப்போம். ஓகே. டன். பிறந்த எவனுமே ஒரு நாள் செத்துதான் போகணும். மை காட், மறுபடியும் பியூர் பிளட் ஆயிடுச்சே. சோ இந்த மருந்தால் அவனை சாகடிக்க முடியாது. வாட் டு டூ? Thank you.
நான் தான் ஜான். தெரியல உனக்கு ஞாபகம் இல்ல, செத்து போன உனக்கு உயிர் கொடுத்த டாக்டர் நான் தான் உனக்கு கடவுள்னு சொன்னேன். டோன்ட் யூ ரெகக்னைஸ் மீ ஜான்? பயப்படாத, உன்னை நான் கியூர் பண்ணி காட்டுறேன். John, you will be all right. You will be all right. I will make you all right. ஆறாவது மாடியில தான் அந்த பயங்கர ஆராய்ச்சி கூடமே இருக்குது. முதல்ல இப்ப நாம யாருக்கும் தெரியாம அங்க போகணும். வித்தி, நீ ஒண்ணு பண்ணு, நான் இந்த பக்கமா போறேன், வாட்ச்மேன் அங்க இருப்பான், அவனை சமாளிச்சுட்டு உள்ள வந்துடுறேன், நீ அந்த பக்கமா வந்துடு, ஜாக்கிரதை போ. நீங்க யார் சார்? சீஃப் இன்ஸ்பெக்டர் சேவியர். யார பாக்கணும்? டாக்டர்ஸ் எல்லாம் உள்ள இருக்காங்களா? இல்ல, வெளியே போயிருக்காங்க சார். 1, 2, 3, 4, 5, 6 ஃப்ளோருக்கு போகணும். அது ஆராய்ச்சி கூட யாரும் அலவுடு இல்லையே. 6 ஃப்ளோர்ல பாம் வச்சிருக்கா, போன் வந்திருக்கியா? பாமா? ஆமா, டைம் பாம். அந்த பாம் கண்டி வெடிச்சு சதுரிச்சுன்னா 1 கிலோமீட்டர் தூரம் சதுரம் உடம்புல இருக்கிற ஒவ்வொரு பாட்டும். அந்த பாமை நான் கண்டுபிடிக்கிற வரைக்கும் வேற யாருக்கிட்டையும் சொல்லாத, ஏன்னா வெச்சவன் அலர்ட் ஆயிடுவான். இந்தா குடி, ஓடு, 1 கிலோமீட்டர் தூரம் தள்ளி நில்லு. 1 கிலோமீட்டர் போறவே போயிட்டோம். கம் ஆன் சேவியர். தெரிச்சுக்கிட்டே செத்துருக்கான், கடனை திருப்பி கொடுக்காம செத்துருக்கணும். லக்கி காய். பேட், வெரி பேட். பிக் பாக்கெட்டா இருப்பேன்னு நினைக்கிறேன். இந்த பாக்கெட்ல படுத்துருக்கண்டா. நான் பயப்பட மாட்டேன், ஆனா இனி 1 நிமிஷமா இங்க இருக்க மாட்டேன். Thank you.
இன்னைக்கு நல்லா மாட்டிக்கிட்ட. டேய், நான் அகிம்சாவாதி, என்ன சுடும்படி வச்சிடாத. இதுல ஆறு குண்டு இருக்கு. நான் சுட்டுன்னா ஒன்னாவது உன் மேல படம். டேய், ஹேட் அப். கம் ஆன். கம் ஆன். Thank you.
சார்.